Hi friends, welcome to Hello Nutrition. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் டின்னர் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் பொட்டுக்கள் எடுத்து மிக்சியில் இது மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க. கடலை மாவு பதத்துக்கு அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு துருவின கேரட், 3 டேபிள்ஸ்பூன் கேபேஜ் கோஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் பீட்ரூட், துருவின பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கல் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் நான் ஊற்றியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு அடமாவு பதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து இப்போ வெண்ணெய் வந்து அது மேலே தடவுறேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கப்போ நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அன்சால்டட் பட்டர், அதாவது ஃப்ரெஷ்ஷான பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எடுத்து இதில் வச்சுட்டு ஒரு அடை மாதிரி அப்படியே அந்த தோசைக்கல்ல தடவி விட்டுருங்க. இப்போது பாதி வெந்துருச்சு. இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சின்ன குழந்தைங்க கொடுக்குறப்ப நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதை சும்மா சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்காக கொடுக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. பெரியவங்க நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அது என்னென்னு டேஸ்ட் பண்ணியாவது பார்ப்பாங்க. குழந்தைங்க வந்து என்னென்னே டேஸ்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்போவுமே செஞ்சு கொடுக்குறது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.